வேலூர் மாவட்டம் இளந்தம்புதூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் காஞ்சனா அப்படிங்கிற 22 வயது பெண் தன்னுடைய பிரசவத்திற்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாள். நேற்று முன்தினம் அவளுக்கு திடீர்னு வயிற்று வலி வருகிறது, பிரசவ வலி வருகிறது. அங்கே அருகாமையில் இருக்கிற ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ஆம்புலன்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோனை துண்டிக்கிறாங்க. உறவினர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் என்ன செய்வதுன்னு தெரியல. உடனே அவங்கக்கிட்ட இருந்த டூ வீலரில் அந்த பொண்ணை உட்கார வச்சு சாலையில் கொண்டு போகிறாங்க. சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாலையில் போகும் வழியிலேயே அவளுக்கு அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படுகிறது. உதிரப்போக்கின் வழியே குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இறந்தே பிறக்கிறது. அது கூட இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் புரியல, ஓடலை, காலும் ஓடலை. போயிட்டு அந்த குழந்தையை எடுத்து பார்க்குறப்ப மொத்த பேரும் கதறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கை கால்லாம் இழுத்து அதிகப்படியான உதிரப்போக்கால் காஞ்சனா அப்படிங்கிற அந்த 22 வயது இளம் பெண் இறந்து போகிறாள். ஏனோ தெரியல, நீங்கள் அரசாங்கம், நீங்கள், நான், எல்லாருமே எளிய மக்களின் வாழ்க்கையை ஒருபோதும் பேசுவதே இல்லை. ஏதோ ஒரு மரணம் வந்து பெரும் மிகப்பெரிய பேசுபொருளாக, பிரதான பேசுபொருளாக சமூக வலைதளங்களிலும் சமூகத்திலும் விவாதிக்கப்படும் பொழுது, மிகப்பெரிய விவாதத்தை, பிரச்சனையை, அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பொழுது, இது போன்ற எளிய மனிதர்களின் மரணம் என்பதும் வாழ்க்கை என்பதும் கண்டுகொள்ளப்படாமலேயே போயிடுது. இதுக்கு எல்லாரும் நீங்கள் நான் எல்லாருமே காரணம். ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கும், அந்த கிராமம் இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவோட அரசமைப்புக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்குள் இருக்கிறது, இந்தியாவுடைய அதிகார வர்க்கத்துக்குள், அது அதிகார வட்டத்துக்குள் தான் இருக்கிறது. அதற்கென்று தனியாக ஊர் தலைவர் இருக்கிறார்கள், கவுன்சிலர் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பி இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு வருவாய் கோட்டாட்சியர் இருப்பார், எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பல கிராமங்கள் இதுபோல் வந்து அரசாங்கத்தாலும் அதிகாரிகளாலும் கைவிடப்பட்டு அனாதைகளாக கிடக்கின்றன. அந்த கிராமத்திற்கு, அந்த ஊருக்கு, அந்த தொகுதிக்கு ஒதுக்கக்கூடிய மணி, அது அந்த பணம் என்னாச்சு? அந்த ஃபண்டிலிருந்து ஏன் எந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்யலை? நான் இதே மாதிரியான ஒரு கிராமத்தால், ஒரு புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் தான். இன்று வரை எங்கள் ஊருக்கு சரியான போக்குவரத்து இல்லை, சாலை இல்லை, மருத்துவ வசதி இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. இது சார்ந்து நாங்கள் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுதும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வந்தவண்ணம் தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் எங்களுக்கான நீதி கிடைக்கவே இல்லை. அப்படிதான் இந்த காஞ்சனாவிற்கும் கிடைக்கப் போவதில்லை. இதுபோல் எத்தனை காஞ்சனாக்கள் வெறும் அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரே காரணத்தால் இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேரை நாம் இழக்கவிருக்கிறோம். நாம் உலகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்ரீமதியின் மரணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேசிய குழந்தைகள் உரிமை காப்பகம் வந்து, ஆணையம் வந்து அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது. அது சார்ந்து நேற்று அந்த விடுதியில் வந்து விடுதிக்கான உரிய லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அது அதுக்கான இப்போ எஃப்ஐஆர் மாற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக அது மக்களுடைய பார்வைக்கும் சமூகத்தின் பார்வைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. நிச்சயமாக ஸ்ரீமதிக்கு ஏதேனும் ஒரு வகையில் நியாயம் கிடைத்துவிடும் என்று நாம் நம்பலாம். ஆனால் காஞ்சனா போன்ற பெண்களுக்கு நியாயம் எப்பொழுது கிடைக்கும்? இந்த மரணம் வந்து முழுக்க முழுக்க அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்பட்ட மரணம். சாலை சரியாக இருந்திருந்தால், அல்ல சரியான மருத்துவ வசதி அந்த கிராமத்தில் இருந்திருந்தால், இப்போ இந்த காஞ்சனா 22 வயது பெண் பிரசவ வழியால் குழந்தை பிறக்கும் பொழுது இறந்து போவது என்பது, குழந்தையும் அதே நேரத்தில் இறந்து போவது என்பது எந்த வகையிலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இது எவ்வளோ பெரிய கொடூரம் என்பது நமக்கு ஏன் புரிவதே இல்லை. இது போன்ற செய்திகள் எல்லாம் செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா ஒருவரி செய்திகளாக அப்படியே நம்ம கடந்து போயிடுறோம். ஏனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல், ஒரு இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு தான் சொல்லணும். ஒரு அரசியல் வஞ்சம் இது. எளிய மக்கள் மீது நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இது. அடிப்படை வசதிகளும் அடிப்படை உரிமைகளும் கூட மறுக்கப்படுகின்ற ஒருவன் எப்படி இந்த நாட்டின் குடிமகனாக இருக்க முடியும்? ஓட்டு போடுறது மட்டும் அங்கே எளிய மக்களிடம் நீங்கள் போய் நிற்பீங்க, கையெடுத்து கும்பிடுவீங்க, ஆனால் அவனுக்கான மிக அடிப்படையான தேவைகளை கூட நீங்கள் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படின்னா நாங்களாம் ஏன் இருக்கிறோம், நாங்களாம் ஏன் வாழ்கிறோம்? இப்போ இந்த மரணத்திற்கு இதுக்கான நிவாரணம் கூட என்ன அறிவிக்கப்படுமா அறிவிக்கப்படாதா? அந்த நிவாரண நிதியை வாங்குவதற்கு அவர்கள் எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு தூரம் அலைய வேண்டும் அப்படின்னு தெரியவே இல்லை. அப்போ இந்த இவன் ஏன்னா இவன் மலை மலையடியில் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறான், அங்கே எத்தனை பேர் படித்தவர்கள் இருப்பார்கள் தெரியாது. அப்படியே இருந்தாலும் இதற்காக நீதி கேட்டு நீதிமன்றத்தில் அலையக்கூடிய அவர்களுக்கு அளவிற்கு அவர்களுக்கு நிதிநிலையும் இருக்காது, அவருடைய நிலைமையும் இருக்காது. அதான் உண்மை.
ஏன்னா இங்கே இப்போ எங்கள் ஊரில் ஒரு பாட்டி ஒன்று கேட்டுச்சு, ஏப்பா இந்த ஊரில் இந்த ரோடெல்லாம் சரியாக போடாமல் இருக்காங்களே, இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா, அவங்களாம் இந்த ஊரில் தானே இருக்காங்க, அவங்களும் இந்த மோசமான ரோட்டில் தானே. ஒரு முறை சென்னைக்கு வந்தப்போ அந்த கிழவி சொன்னிச்சு, இப்போ தலைநகரம்னு சொல்கிறானுவோ அந்த மெட்ராஸ்லேயே ரோடு இப்படி குண்டும் குழியுமா கிடக்கு, இந்த ரோட்டில் தானே இந்த நீதிபதிலாம் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா ராசா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டது. உண்மை அதுதான், நீதிபதிகள் செல்வார்கள், அவங்களும் இந்த குண்டு குழியான ரோட்டில் செல்வாங்க. ஒவ்வொரு ஏன்னா ஒரே ஒரு 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 ஆள் வந்து இந்த ஒட்டுமொத்த ரோடையும் போட போவதில்லை, இந்த ஒட்டுமொத்த சாலையும் சீரமைக்கப் போவதில்லை. ஒரு ஒரு கிராமத்திற்கென்று தனியாக ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. அதுதான் நம்மளோட வேலை, அதுதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட வேலை. ஒவ்வொரு கிராமத்திற்கென்று தனியாக ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பார், அதாவது ஆர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவருக்கு கீழே செயல்படுகிற நிறைய விஓக்கள், ஃபிர்கா, ஒவ்வொரு ஃபிர்காவுக்கு என்று தனியாக விஓ இருப்பாங்க. அது இது வந்து அதிகார நீங்கள் பியூரோக்ராட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்படி, அப்புறம் இப்படி நீங்கள் அரசியல் ஹையரார்க்கின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஹையரார்க்கின்னு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் இருப்பார், அதுக்கு மேலே கவுன்சிலர் இருப்பார், ஒன்றிய தலைவர் இருப்பார், எம்எல்ஏ இருப்பார், எம்பி இருப்பார், இப்படி போகுது. இங்கே நீங்கள் வந்துட்டு ஆர்ஐ இருப்பார், டெபுட்டி தாசில்தார் இருப்பார், தாசில்தார் இருப்பார், கோட்டாட்சியர் இருப்பார், இப்படி மாவட்ட ஆட்சியர் இருப்பார், இந்த பக்கம் ஒரு பியூரோக்ராட்டிஸ். இவ்வளவும் இருந்து இன்னமும் பல கிராமங்கள் வந்து மின்சாரம் இல்லாமல், சாலை இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், கல்வி இல்லாமல், அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல், அடிப்படை வசதிகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் இது எல்லாம் வாழ்றதுங்கிறது எவ்வளோ பெரிய சாபக்கேடு. இந்த பணம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இங்கே ஃபண்ட் அலாட் பண்ணுறோம், எல்லாவற்றிற்கும் சேர்த்து தான் இங்கே வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த பணம்லாம் எங்கே போகுது, இந்த பணம் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, எவனாவது ஒருத்தவன் தன்னுடைய தனி மனித வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்து விட்டு வந்து பொதுநல வழக்கு தொடக்கணும், உங்களுக்கு தகவல் கோரும் ஆர்டிஐ போடணும், ஆர்டிஐ வச்சு ஒரு ரிட்டு போடணும், அந்த பொதுநல வழக்கு போராடி வாய்தா மேலே வாய்தா வந்து போய் நின்று போராடி, அதுக்கப்புறம் இதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, சரியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீதிபதி நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை மிக சாதாரணமாக தள்ளுபடி செய்துவிடும். பணமோ அதிகாரத்திற்கு முன்னால் எளியவர்களுடைய போராட்டம் ஒருபோதும் வென்றதாக எந்த ஜனநாயக நாடுகளிலும் அது சரித்திரம் இல்லவே இல்லை. அதனால் அவர் நிராகரிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் பல பொதுநல வழக்குகள் தொடர்ந்த தனிப்பட்ட மனிதர்கள், தனிநபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீதிமன்றத்துடன் நேரத்தை வீணாக்கி விட்டதாக அவமதிப்பு வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றத்தாலேயே வந்து தொடரப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் நிராகரித்ததோடு அல்லாமல் அவர்களுக்கு அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதற்கு பயந்து நீங்கள் ஏன்னா இங்கே தப்பு நடந்திருக்குன்னு தெரியும், நீதிபதிகளுக்கும் தெரியும், நீதிமன்றத்திற்கும் தெரியும், அதை பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தப்பை, இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, எங்கள் ஊரில் ஒருத்தர் கொலை நடந்துருச்சு ரோடு போடலை அப்படின்னு சொல்லி உங்கள் எந்த குற்றமாக இருந்தாலும் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது வந்து குற்றம், அது பாவம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டுமேயானால் உங்களுக்கு சரியான முகாந்திரம் வேண்டும், சரியான ஆதாரம் வேணும், எல்லாத்துக்கும் சாட்சி வேணுங்க, எல்லாத்துக்கும் இங்கே சாட்சி வேணும். அந்த சாட்சியை நீங்கள் திரட்டணும்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முற்றிலுமாக துறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களையும் பணம் படைத்தவர்களையும் எதிர்க்க வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனைகளை கடந்தால் நீங்கள் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே நிலவுகிறது. இதெல்லாம் மாறணும். இது போன்ற பல காஞ்சனாக்களை நாம் இன்னமும் இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். வெறும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஒன்றுமே கேட்கலையா உங்ககிட்ட? அவன் நடந்து போகிறதுக்கு சாலை, அடிப்படையான மின்சாரம், அவனுக்கான குடிநீர், ஒரு மருத்துவம், பள்ளிக்கூடம், இவை வந்து மிக அடிப்படை உரிமைகள், உங்களுக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது இல்லாமல் ஒருவன் எப்படி வாழ முடியும்? அவனுடைய உழைப்பும் நீங்கள் எடுத்து தான் நீங்கள் இந்த நாடு செயல்படுகிறது, இந்த அரசு எந்திரம் இயங்குகிறது. இது ஏன் நமக்கு புரிவதே இல்லை? அதனால் ஸ்ரீமதியின் மரணம் மட்டுமல்ல இழப்பு, காஞ்சனாவின் மரணமும் நாம் உண்மையில் வருந்தக்கூடிய, வெட்கி தலைப்படி குனிய வேண்டிய ஒரு மரணம்தான். இந்த மத்திய அரசும் மாநில அரசும், எந்த மாநிலத்தில் இது போன்ற இழப்புகள் நேர்ந்தால் நிறைய பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் வட மாநிலங்களில் நாம் பிணங்களை தோளில் சுமந்து கொண்டு சென்றதை பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல இப்போ சமீபத்தில் திருவாரூரில் வந்து புதைப்பதற்கு இடமில்லாமல் தண்ணீரில் வந்து மிதந்து கொண்டு பிணத்தை தூக்கி கொள்ளும், ஏன்னா சாலை இல்லை, சுடுகாட்டுக்கு சாலை இல்லை, அங்கே வந்து தண்ணி மூலமாக தண்ணியில் வந்து இறங்கி நீந்து அந்த பிணத்தை தூக்கி கொண்டு போனதை எல்லாம் பார்த்தோம். இதுபோல் அடிப்படை ஒருவன் வந்து அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அடியிலின் ஓலை குடிசை கட்டின்னு சொல் என்று பாடியது போல் இன்னமும் அந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்தில் அதிகாரமும் பணமும் குவிந்து கிடக்க இன்னொரு இடம், இன்னொரு அப்படியே திரும்பி இன்னொரு மறுபுறம் பார்த்தோமே ஆனால் பசியும் பட்டினியும்
மேலோங்கி இருக்கின்ற இந்த நாட்டில் நீங்கள் வளர்ச்சியை பற்றி யாருமே தயவு செஞ்சு பேசாதீங்க. அண்ணன் சமீப காலமாக பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்ததிலிருந்து மத்திய அரசு நமக்கு காட்ட விரும்புகின்ற ஒரு பிம்பம் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பொருளாதார நிலை நீங்கள் நினைக்கும் அளவிற்கு இல்லை. வளர்ந்த நாடுகளோடு வல்லரசு நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு நமக்கு நம்மளுடைய பாதுகாப்பும் நம்மளுடைய பொருளாதாரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பச்சை பொய்யை யாரும் தயவு செய்து நம்பாதீர்கள். 80 ரூபாய் ஆயிடுச்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு, 40 ரூபா 50 ரூபா இருந்த டாலரோட வேல்யூ 80 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னமும் நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், மார்த்தட்டி கொண்டிருக்கிறீர்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் ஏமாந்துட்டு தான் இருக்கிறான். அவன் வந்து பொருளாதார அரசியலை எப்பொழுது பேச முற்படுகிறோமோ அப்போ தான் நம்மளாம் உருப்படுவோம். அரசியல் எங்கே ஒரு சாமி உங்களுடைய கடவுள் நம்பிக்கை பற்றி பேசினால் அது அரசியலின் பக்கம் திரும்புகிறது. அரசியலை பற்றி பேசினா அது உங்களுடைய கடவுள் நம்பிக்கை பற்றியும் உங்களுடைய சாதிய எண்ணங்களை பக்கமாக திரும்புது. அவன் அப்படி உங்களை நம்மளை வந்து அவன் அரசியல்படுத்தி வச்சிருக்கிறான். நம்மளுடைய அடிப்படை தேவை என்னங்கு நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு, நாம் அதை பற்றி கேள்வி எழுப்ப முடியாத அளவிற்கு நமக்குள் வஞ்சத்தையும் வன்மத்தையும் பிரிவினைகளையும் வெறுப்பையும் விதைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் தூக்கி போட்டுவிட்டு உண்மையில் நம்மளுடைய தேவை என்ன, உண்மையில் நாம் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை தேவையை இந்த அரசும் அதிகாரிகளும் செய்து கொடுக்கிறார்களா, இல்லை என்றால் நாம் எப்படி ஒரு அறப்போரை முன்னெடுத்து போராட்டம்தான் ஜனநாயக சக்தி மிக முக்கியமான ஒரு நம்மள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு பேராயுதம். இலங்கை மக்களை செய்தார்கள், அநீதி செய்த ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்கு தேவையான ஆட்சியை அவர்கள் அமைத்துக் கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அடிப்படை தேவைகளை தயவு செய்து பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக மக்கள் சக்திக்கு முன்னால் உங்களுடைய ஏமாற்று வேலை வெகு காலம் நடக்காது, இருக்காது, நீங்கள் இதை நடத்த முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.